இதுவரைக்கும் தென் சென்னை பார்த்திராத எல்லாரும் வாக்களித்து அறுதி பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி இருப்பேன். ஆனால் ஒருவேளை அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் மக்கள் சேவகியாக அவர்களுக்கு பணியாற்றுவேன். இதுவரைக்கும் பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. தென் சென்னை மக்கள் மட்டுமல்ல, எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து தெலுங்கானாவில இருந்து கூப்பிட்டு எதுக்கு இவ்வளவு காரை துப்புறதுக்கு? அதெல்லாம் அடுத்த முறையாவது தென் சென்னை போன்ற படித்த மக்கள் இருக்கின்ற வாக்காளர்கள் தயவு செய்து வந்து வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களமாணி பயிலுக்கு அல்ல. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் உச்சபட்ச பதவியும் பாத்துட்டேன், பதவி ஆசை எனக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன இன்று வரைக்கும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன், இனிமும் மக்கள் பணியாற்றுவேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. ட்விட்டர்ல அக்கா நீ எங்க போவ, எங்க போவ, எதுக்கு போவ போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க போய் தங்க போற? இந்த ஊர்ல சத்திரம் கூட இல்லையாடா. எங்கயும் போக மாட்டேன் தம்பிங்களா, இங்கதான் இருப்பேன். வருங்காலத்தில் வெற்றியை சந்திப்போம், வெற்றி கனியை பறிப்போம் என்றும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை இன்னும் தீவிரமாக நான் சொல்கிறேன். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அம்மா கடல்ல செடி முடைக்காதுமா, கட்டி கட்டி பாத்துச்சு. அந்த ஜனங்க ஆப்படிச்சு வீட்டு காமிச்சாங்க. தமிழ்நாட்டில் 40-க்கு 40 தொகுதிகளும் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண் கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கோயம்புத்தூர்ல போட்டிக்கிட்டாரு. கோயம்புத்தூர்ல முதல் 2-3 சுற்றுலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுக டெபாசிட் காலியாக போகிறது அப்படின்னு சொன்னாரு. கோல்வி மையத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஆட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு ரெண்டுத்தையும் கலந்த முட்டைக்குள் கொட்டையா செய்ய போறோம். அது ஆட்டு கொட்டைய வச்சு வேற லெவல்ல நீங்க செய்ய போறோம். அப்ப கொட்டை பத்திரம் வாக்குகளை தமிழ்நாட்டில் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னாரு. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. வாக்கு பெட்டி என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். சின்ன பையன் சார். ஆனா அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்துப்பாரு, 400 வருஷம் அந்த ஆமா மாதிரியே இருக்கும். சோ இப்படி 25% வாங்கி விடுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடங்களில் கூட பாஜக கூட்டணி இல்லை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். டெபாசிட் எழுதுறோம்ல, முதல் 2 சுற்றுல எல்லாம் முடிஞ்சு போயிடும். எங்க அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, கணபதி ராஜ்குமார் 2,00,000 வாக்குகள் கிட்ட எடுத்திருக்காரு. 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காப்ல. நீ என்னென்ன பேச்சு பேசுன? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த வாய் தான் இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு, பாஜக இப்படி ஒரு கேவலமான நிலை அடைவதற்கு காரணம். வாய் வாய் மட்டும் இல்ல, நாய் தூக்கிட்டு போயிடலாம். டெய்லி எங்கேயாச்சும் ஓட்ட வாயை விட்டுட்டு வந்துடுறான். அவனால தினம் ஒரு பஞ்சாயத்து ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா ஆயிருச்சு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஒத்த ஓட்டு அண்ணாமலை, ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு சொன்னான். போன தடவை ஒரு வார்டுல ஒத்த ஓட்டு வாங்கினாங்க. ஒத்த ஓட்டு அண்ணாமலை, ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு சொன்னான். போன தடவை ஒரு வார்டில் ஒத்த ஓட்டு வாங்கினாங்க. இந்த முறை ஒரு குறிப்பிட்ட வார்டில் ஒத்த ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. டேய் ஆமா மாப்பிள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? அப்போ இவர்களால் அந்த ஒத்த ஓட்டை தாண்டி போக முடியல. ஆனா நீங்க இங்கிலீஷ் ஊடகத்துல போய் நீட்டு பீட்டர் இங்கிலீஷ் விடுறீங்க. என்ன 25%? உனக்கு மானம் சூடு சுரண
ஏதாவது ஒன்று இருந்தால் மானமா எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா, எனக்கு எல்லாம் போய் பல வருஷம் ஆயி போச்சு. தூக்கல தொங்கதுக்கு தயாராயிரு. ஐயோ செத்துருவனு, சாவேண்டா, நீ இருந்த பெத்த ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். பிரதமர் வேட்பாளர் நிறைய சங்கிகள் வந்து பிரதமர் வேட்பாளர் நேர்மையான அதிகாரி தான், இந்தியாவை ஆள வேண்டும் கொடுத்த காசுக்கு மேல கூவி ட்விட்டு போட்டுக்கிட்டு வார் ரூம் செயல்பாடுகள் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே, அப்பயே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா? அந்த கோவை களத்தை உருவாக்கும் போதே டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், தேர்தல் முடியட்டும், ஆடை நாங்க வாங்கி கட்டி வச்சிருக்கிறோம், ஆடு பிரியாணி ரெடியா இருக்குது, கண்டிப்பா தேர்தல் முடிஞ்சோன்னு ஆடு பிரியாணின்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி அடிச்சிருக்காரு கில்லி மாதிரி. தேர்தல் முடிஞ்சவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் சொல்லி சொன்னார். இப்பதான் நியூஸ்ல வந்து மட்டன் பிரியாணி ஆட்டை அர்த்தலாமையா சுட்ட தலை எனக்கு. சரி, தன் வாயால் குலைத்து கொண்டிருந்தார் அண்ணாமலை ஒரு பொய்யான செய்தி. நான் தெரிஞ்சே பொய் சொல்லிட்டேன், எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு, நான் பகிரங்கமா வடிப்பு கேட்டுக்கிறேன். தன்னுடைய அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சவடால் விடுவதால் மட்டுமே மக்களின் மனதை வென்றுவிட முடியும், நாம் ஏமாற்றி விட முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மக்கள் அப்படி இல்லை, உரம்ப தம்பின்னு வாயிலே அடிச்சு, இந்த வாய் தானே பேசுச்சுது அப்படின்னு கோவை மக்கள் வாயிலே அடிச்சிருக்காங்க. குறிப்பா 33,000 பேர் செருப்பாலே அடிச்சிருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி தஞ்சாவூர் மக்களவை தொகுதி அங்க கருப்பு முருகானந்தம், அவர் ஒரு பாஜக மாநில நிர்வாகி, அவருக்கும் வந்து ஒரு பூத்துல வந்து ஒரு ஓட்டு இல்ல, ஒத்த ஓட்டுக்கு. என்னன்னா போன தடவை ஒத்த ஓட்டு அண்ணாமலைன்னு சொன்னோம், இந்த தடவை அண்ணாமலை ஒத்த ஓட்டு கருப்பு முருகானந்தம் முட்டை. ஒரு பெரிய வரலாற்று சாதனை இதெல்லாம், ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. அப்புறம் அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சௌமியா அன்புமணி, அவங்க அதாவது மக்கள் கிளவரா இருக்கிறாங்க. நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்களை மாதிரி கிளவர்ஸ் கிட்ட உன் ஆட்டமெல்லாம் நடக்காது பாபா. அங்க பிரதட்சணம் செஞ்சாங்கல்ல, செஞ்சாரு சரத்குமார். சரத்குமார் ராதிகா இருவரும் மிகப்பெரிய நடிகர்கள், எவ்வளவு நல்லா நடிச்சாலும் நீங்கள் நடிகர்கள் நடிக்கிறீர்கள், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நன்றி, ஒதுங்கிக்காங்க. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே. ராதிகா சரத்குமாருக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றது, மொத்தத்தில் ஒரு சாக்கடை ஒரு கூவத்தில் கலந்ததுங்கிற மாதிரியான ஒரு கேவலமான மரியாதை. இப்படி சோறதுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு. நீலகிரி தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி, எல் முருகன் வந்து சவால் விட்டார், பிரிவினைவாதிகளுக்கும் இந்து மத எதிர்ப்பாளர்களையும் வந்து இந்த மக்கள் தோற்கடிப்பாங்க அப்படின்னு சவால் விட்டார். ஆனா இன்னைக்கு வந்து எல் முருகன் தான் தோத்துருக்கிறார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைமா இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குது? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தோத்ததுக்கா? கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா எல் முருகன் சொல்லுகிற பதில் அதுதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழிசை ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களேங்க, பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி அடிக்கிற மாதிரி. பாமக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி வந்து தருமபுரி. கடலூர் எதிர்பார்த்தார்கள், தருமபுரியை எதிர்பார்த்தார்கள். ஆனால் தருமபுரி அப்படின்றது வந்து ஒரு தொடர்ந்து இழுபறியிலேயே இருந்து வந்த தொகுதி, ஒட்டுமொத்த குடும்பமா அங்க போய் கேம்ப் போட்டு டூர் அடிச்சு சொந்த சமூகத்தினரே தோற்கடித்திருக்கிறார். ஆமா, நான் ஒருமுறை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இந்த தோல்வி என்பது அவர்களே இழுத்து வைத்துக் கொண்டது. இந்நேரம் வெற்றி அடைந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு எம்பி ஆவது அவர்களுக்கு மிஞ்சி இருப்பார். அந்த வாய்ப்பை பாஜக பறித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பண்றது, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.